அனைத்து சலூன் தாங்கிஸ்னருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் மறக்கா படத்தோட ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரீலோடில் மோகன்லால் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மியூசிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ராகுல். இந்த படத்தை டேரக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியா டேரக்ட் பண்ணிக்கலாம். வாங்க ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கேப் படம் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். மற்றபடிலாம் எதுவும் சரியில்லை, ஆனால் ட்விஸ்ட்டும் நிறையா இருக்குது. நல்லா இல்லை, தூங்கிட்டேன். இல்லை ப்ரோ, அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆட்சி குடிச்சதும் இந்த சினிமாதான், அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சதும் இந்த சினிமாதான். படம் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். மத்தபடிலாம் எதுவும் சரி, ஆனா ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்குது. ஆனா பாக்குற மாதிரி எதுவும் இல்லை. ஆனா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா அவர் வர சீன்லாம், சண்டை போற சீன்லாம் காமெடியா தான் இருக்குது. அது ஏத்துக்க முடியாம இல்லை நம்ம கிட்ட. ரொம்ப லாகிங் படம், வேற எதுவும் இல்ல, ஒரு எங்கேஜிங்கா இல்ல. அர்ஜுன்லாம் நல்லா தான் நடிச்சிருக்காரு, பட் ஆனால் சாவடிச்சிட்டான் அர்ஜுன், அதான் கஷ்டமா இருக்கு. ஆ, பர்ஃபெக்டா இருக்கு ப்ரோ எல்லாமே. நோ 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 நோ, சாரி சாரி, அதை மட்டும் தப்பு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப போர் சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்கு படத்தில், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன ப்ரோ பாகுபலி மாதிரி இருக்கு? பாகுபலி மாதிரிலாம் இல்லை ப்ரோ. என்ன சொல்கிறது, ஒரு உண்மையாக நடந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ப்ரோ, அவ்வளோதான். சூப்பர் படம். படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? இந்த ட்ரெண்டில் இந்த மாதிரி படம் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி படங்கள் வர்றது ரொம்ப ரேர், ரொம்ப அட்ராக்ஷன், நல்லா இருக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு, வேற லெவல், ஃபஸ்ட் கிளாஸ். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் அவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க, ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு. படம் சூப்பராக இருந்தது சார், ரொம்ப நல்ல படம். அதாவது மோகன்லால் சார் படம் கிட்டத்தட்ட தேட்டருக்கு வந்து 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிளாக் பஸ்டர், சூப்பர். அட்டை அவர் நடிப்பெல்லாம் கேட்கணும், அவர்லாம் கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட்டு, அவர்லாம் அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு. ஏறக்குறைய சொல்லலாம், பட் அந்த அளவுக்குன்னு தெரியல எனக்கு, பட் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் பர்டிகுலராக சொல்லணும்னா டப்பிங், இது வந்து மலையாளத்தில் வந்த படத்தை தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. ஆனால் டப் பண்ண மாதிரியே தெரியல, ஒரு ஸ்டேட் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. கதை என்ன, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சப்ஜெக்ட் தான், வெள்ளக்காரனை எடுத்து இங்கே நம்ம ஆளுங்க சண்டை போடுறது தான். பட் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மரக்காயன்றவர் அந்த பீரியடில் அந்த அளவுக்கு போராடி இருக்காரு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, எக்ஸலண்ட் மூவி. படம் வேற லெவல், பிச்சு உதறிட்டாங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஆக்சுவலி பாலா சார்லாம் பின்னி எடுத்துட்டாரு, நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு வேற லெவல் பண்ணிட்டாங்க. ரொம்ப அவசரமாக இருக்குது. கீர்த்தி சுரேஷ் மேம்லாம் வந்து என்னோடய ஃபேவரட், அவங்களாம் பயங்கரம் மேம், நீங்கள்லாம் அல்டிமேட் மேம், செம்மையாக பிச்சு உதறிட்டீங்க. அந்த சீன்லாம் ஒன்று ஒன்று ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. மோகன்லால் சார்லாம் வந்து லாஸ்ட்டில் நாங்கள் நினச்சே பார்க்கல இவங்க இந்த மாதிரி இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட்னா அந்த கான்செப்ட் அது அது வந்து ஒரு ரியலாக நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த கான்செப்ட்காகவே இவங்க அப்படி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஆசங்க அர்ஜுன் சார்லாம் ஆக்டிங்லாம் வேறு லெவல், பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அந்த நட்பு அவங்க ஒரு இது பண்ணுறது, அந்த நட்புலாம் வேறு லெவலுங்க. அப்படியே அப்படியே எப்படி சொல்கிறது, ரியலிஸ்டிக்காக இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. ஆசம் எல்லாமே, சாங்ஸ்லேருந்து பிஜிஎம்லேருந்து எல்லாரோட ஆக்டிங் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. சூப்பர் பாலா சார், ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கீங்க சார். படம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை பார்க்கும்போது இதில் மெயினாக பாராட்ட வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர் ஆர்பி பாலா. ஏன்னா மோகன்லால் சார், பிரணவ் மோகன்லால், கீர்த்தி சுரேஷ், அர்ஜுன் சார், அப்புறம் அசோக் செல்வன், இவங்க எல்லாருமே ஹிஸ்டாரிக்கல் தமிழ் அவ்வளோ தெளிவாக பேசியிருக்காங்க, ரொம்ப கிளியராக புரியுது. அது இல்லாமல் டயலாக் ரொம்ப ஈஸியாக இருக்குது, எல்லாருக்குமே நல்லா புரிகிற அளவுக்கு இருக்குது. இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் இப்போ தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வெவ்வேறு ஜேனரில் படம் வந்துட்டுருந்துச்சு, இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் இப்போ வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த படத்தில் ஃபைட்டாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், சாங்கு எக்ஸலண்ட்டு, வரிகள் அவ்வளோ கிளியராக இருக்குது, பக்காவாக இருக்குது சாங்கு. அதே மாதிரி இந்த படத்தில் ஃபைட்டு, போர் போர்க்காட்சிகள்லாம் இருக்குது, அவ்வளோ பிரம்மாண்டம் பண்ணியிருக்காங்க. கடலில் ஒரு ஃபைட் இருக்குது, அதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கே மலைக்கு வைக்கிது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அல்டிமேட் பிரியதர்ஷன் சார், எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க.